ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு போலண்ட் சென்டர் கிளிப்பு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்ட வீடியோ, அதனால் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்னென்னா, முதல்ல ஒரு ஃபெல்ட் ஷீட்டு, அந்த சென்டர் கிளிப்போட சைஸ் அளவுக்கு ஒரு ஃபெல்ட் ஷீட்டு ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ 8 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இதுக்கு அந்த 8 சென்டிமீட்டர் அளவுக்கு, அந்த சென்டர் கிளிப்போட அளவுக்கு ஒரு ஃபெல்ட் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவைப்படுறது, நமக்கு எந்தெந்த போலன்ஸ் வச்சு நாம் பண்ணுறோமோ அந்த கலர் காம்பினேஷனில் போலன்ஸ் எடுத்துருக்கோம். அப்புறம் அதை ஒட்டுறதுக்காக B7000 க்ளூ வந்து எடுத்துருக்கோம். இந்த போலன்ஸை வந்து ஒவ்வொன்றா முதல்ல ரிமூவ் பண்ணிடுறேன். இது ஒரு பஞ்சாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணி எடுத்துறேன்னா. அதே மாதிரி அந்த கோல்டன் போலன்ஸையும் வந்து நம்ம ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டால் ஒவ்வொரு பீஸாக கிடைக்கும். இதை வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு வச்சுட்டு அந்த இடத்துல வச்சு கட் பண்ணி எடுத்துறேன்னா, அப்போ தான் அது ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துறேன்னா, இந்த கிளிப் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாடலில் பண்ணுவாங்க. ஆனால் நாம் பண்ணுறது என்னென்னா, B7000 க்ளூ யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். எதுக்குன்னா, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி க்ளூ கன் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக ஒட்டிடும், அதே மாதிரி சீக்கிரமாக இழகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம மேக்ஸிமம் B7000 க்ளூ யூஸ் பண்ணி பொறுமையாக இதை மேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு இந்த இப்படி கட் பண்ண பிறகு அந்த ஃபெல்ட் ஷீட்டு எடுத்து, அந்த நம்ம வெட்டி வச்சுருக்க ஃபெல்ட் ஷீட் எடுத்து, அதில் எந்த போலன்ஸ் வந்து நம்ம எந்த வரிசையில் வைக்க போகிறோமோ, நமக்கு எந்த காம்பினேஷனில் தேவையோ அதை நாம் வச்சு ஒவ்வொன்றா ஒட்டி விடணும். பொறுமையாக தான் இது பண்ண முடியும். இதை வந்து ஸ்பீடாக பண்ணணுன்னா இது வந்து அழகாக வராது. இதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோன்னா, B7000 க்ளூ எடுத்து இந்த ஃபெல்ட் ஷீட்டில் நல்லா அப்ளை பண்ணுறோம். ஃபெல்ட் ஷீட்டில் இந்த க்ளூ அப்ளை பண்ண பிறகு நம்ம இதில் நல்ல கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணால் தான் இந்த போலன்ஸ் வந்து நல்லாவே ஒட்டிக்கும். அதுக்காக தான் நாம் இந்த B7000 க்ளூவை வந்து கொஞ்சம் நல்லா நிறைய வந்து அப்ளை பண்ணுறது. இது அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு போதுமான அளவுக்கு கம் பேஸ்ட் பண்ண பிறகு நடுவில் ஒரு பிங்கு கலர் போலன் மெதுவாக அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்பிறகு அப்படியே இந்த சைடு ஒரு கோல்டு போலன், அந்த பக்கம் ஒரு கோல்டன் கலர் போலன், அப்படியே ஒட்டிட்டு, இது நாம் ஒட்டிட்டு அப்படியே விட்டோன்னா இதில் ஒட்டி இருந்துராது. நான் இது நல்ல ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்கிறதுக்காக இதில் ஒரு அலிகேட்டர் கிளிப்பு வந்து வச்சு அதை ஒட்டிக்க வைக்க போகிறோம். ஒரு அலிகேட்டர் கிளிப்பு சும்மா அதில் ப்ளேஸ் பண்ணி வச்சு அப்புறம் நல்ல இறுக்கமாக, அது கொஞ்சம் நேரம் நாம் காய விட்டு எடுத்தோன்னா ஒரு 2 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் காய விட்டு எடுத்தோன்னா பக்காவாக நல்லபடியாக அது ஒட்டி இருக்கும். பொறுமையாக அப்படியே வச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் எல்லாம் தாண்டி எடுத்தோன்னா இது திரும்ப நல்லா ஒட்டி இருக்கும். அதுக்கு மேலே நாம் திரும்ப B7000 க்ளூவை வந்து அப்ளை பண்ணணும். B7000 க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட் லேயர், இந்த நடுவில் பிங்கு கலர் போலன், அதுக்கு பிறகு ரெண்டு எண்டுலேயும் வந்து கோல்டு கலர் போலன், அப்படி பொறுமையாக ஒவ்வொன்றா நாம் ஒட்டி எடுக்கணும். திரும்ப அப்படி ஒட்டி வச்சுட்டு திரும்பவும் நான் அலிகேட்டர் கிளிப்பு வச்சு தான் அதை பிடிச்சி வச்சுருக்க போகிறேன். இதில் இல்லாமல் நாம் கையில் பிடிச்சி வச்சுருந்தா நிறைய நேரம் நம்ம கையை அப்படியே வச்சுட்டு இருக்க வேண்டி வரும். அதனால் அதுக்காக தான் அது அந்த கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி இருக்கிறதுக்காக அதை வந்து அலிகேட்டர் கிளிப்பு வச்சு நல்ல டைட்டாக வச்சு விட்டுறணும். அதை கொஞ்சம் நேரம் காய விட்டு அப்படி எடுக்கணும். கொஞ்சம் நேரம் காய விட்டு எடுத்தோன்னா அது திரும்ப நல்லா ஒட்டிக்கும். திரும்ப அதே மாதிரி எகெயின் சேம் ப்ராசஸ் வந்து நமக்கு எவ்வளோ தடவை தேவைப்படுதோ அது வரைக்கும் நாம் எடுக்கணும். இந்த எண்டுலேருந்து முதல்ல ஒட்டி வரோம், ஒரு மிடில் வரைக்கும் வந்த பிறகு என்ன பண்ணணும்னா அடுத்த எண்டுலேருந்து ஒட்டணும். அடுத்த எண்ட்லேருந்து ஒட்டி வந்தால் தான் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நாம் இதுலேருந்து ஒரு 3-4 லைன் ஒட்டினோன்னா, ஒரு லேயர் லேயராக ஒட்டும்போது ஒரு 3-4 லேயர் ஒட்டினோன்னா, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்னதுன்னா அந்த எண்ட்லேருந்து ஒரு 3-4 லேயர் இப்படி ஒட்டி வரணும். அப்போது அது வந்து என்னென்னா நல்ல ஸ்ட்ராங்காக
ஒட்டிக்கும். நல்ல அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். அடுத்து அப்படியே அதை அலிகேட்டர் கிளிப்பு வச்சு காய விட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பக்கத்துலேருந்து அது ஒட்டி வந்ததுக்கு பிறகு இப்படி நடுவில் இருக்கிறதுலேயும் இப்படி இந்த இதை வச்சு கரெக்டாக ஒட்டி விட்டோன்னா, ஒட்டி விட்டு அலிகேட்டர் கிளிப்பு வச்சு தான் எல்லாத்துக்குமே நான் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பிடிச்சி வச்சுருக்குது. அதுக்கப்பிறகு இவ்வளோதான், இது தேவையான இடத்துல எல்லாம் போலன்ஸ் வச்சுட்டோம். இப்போ என்னன்னா, இது அழகாக ஒட்டி முடிச்சாச்சு. இதை இனி சென்டர் கிளிப்பில் பிளேஸ் பண்ணணும். அதுக்காக நாம் என்ன பண்ணுறோன்னா, திரும்ப அதே B7000 க்ளூ யூஸ் பண்ணி சென்டர் கிளிப்பில் பேஸ்ட் பண்ண போகிறோம். க்ளூவை நல்லா அதில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நாம் ஒட்டி ஃபெல்ட் ஷீட்டில் ஒட்டி வச்சுருக்கிற போலன்ஸை எடுத்து அதில் ஒட்டி வைக்கிறோம். இது ஒட்டி வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆர் ஒன் ஹவர் வந்து நாம் அப்படியே அதை விட்டுறணும். இது வந்து அழகாக நல்லா ஒட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அழகான பார்ட்டி வியர் கிளிப்பு, அந்த ஃப்ளோரல் கிளிப்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது லோ ப்ரைஸில் நாமவே வீட்டில் செஞ்சுக்கலாம். இதில் இந்த போலன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம்.